ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு மரபு பொறியியல் அதாவது ஜெனடிக் இன்ஜினியரிங்கோட வளர்ச்சியினால் உருவாகியிருக்க ஒரு முக்கியமான தொழில்நுட்பத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் மரபு பண்பு மாற்றம் அதாவது ஜெனடிக் மாடிஃபிகேஷன். இந்த மரபு பண்பு மாற்றம் தொழில்நுட்பத்தில் ஆர்டிஎன்ஏ தொழில்நுட்பம் பயன்படுத்தி குறிப்பிட்ட ஜீனில் மாற்றத்தை உருவாக்குவாங்க, அதாவது ஜெனடிக் மேனிப்புலேஷன் பண்ணுவாங்க. இந்த மாற்றம் ஒரு ஜீனை நீக்கிறதாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு புது ஜீனை உள்ள நுழைக்கிறதாகவும் இருக்கலாம். இதெல்லாம் ஏன் பண்ணணும், இதனால என்ன யூஸ்னு யோசிக்கிறீங்களா? இந்த தொழில்நுட்பத்தினால நிறைய யூஸஸ் இருக்குது. ஒரு தாவரத்துக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதாவது டிசீஸ் ரெசிஸ்டன்ஸை இது மூலமாக அதிகப்படுத்தலாம், இல்லை அதோட நியூட்ரிஷனல் வேல்யூ அதாவது உணவூட்ட மதிப்பை அதிகப்படுத்தலாம். இந்த மாதிரி நிறைய யூசஸ் இருக்குது. இந்த மாதிரி புதுசாக ஒரு உயிரினத்துக்குள்ள நுழைக்கப்படுற ஜீனை டிரான்ஸ்ஜீன் அதாவது அயல் ஜீன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி மாற்றப்படுற ஜீன் இல்லைன்னா அயல் ஜீனை கொண்டிருக்கிற தாவரங்களை டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ஸ் அதாவது மரபு பண்பு மாற்றப்பட்ட தாவரங்கள்னும், இந்த அயல் ஜீனை கொண்டிருக்கிற விலங்குகளை மரபு பண்பு மாற்றப்பட்ட விலங்குகள் அதாவது டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ்னு சொல்கிறோம். ஒட்டு மொத்தமாக இதை மரபு பண்பு மாற்றப்பட்ட உயிரிகள் அதாவது டிரான்ஸ்ஜெனிக் ஆர்கானிசம்ஸ்னு சொல்கிறோம். இப்போது இந்த மாதிரி முறையில் உருவாக்கப்பட்ட மரபு பண்பு மாற்றப்பட்ட தாவரங்களோட சில பண்புகள் என்னென்னு பார்ப்போமா? அதிக நிலைப்புத்தன்மை இருக்கும், உயர்த்தப்பட்ட உணவூட்ட மதிப்பு இருக்கும், அதிக நோய் எதிர்ப்பு தன்மை இருக்கும், அப்புறம் இது மாறுபடுற சுற்றுச்சூழல் நிலையை தாங்கும் தன்மை இருக்கும். அதாவது மழை வெயில் பனி எல்லாத்தையும் தாவரங்களால் தாங்க முடியும். இந்த மாதிரி உருவாக்கப்பட்ட தாவரங்களோட எடுத்துக்காட்டை பார்ப்போமா? மேம்படுத்தப்பட்ட ஊட்டச்சத்து தரத்திற்கான அரிசி. இதை பற்றி தெரிஞ்சுக்க ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். நமக்கெல்லாம் முதன்மையான உணவு அரிசி தான். ஆனால் இந்த அரிசியில் நமக்கு தேவைப்படுற கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். இது மூலமாக நமக்கு தினசரி வேலை செய்கிறதுக்கான எனர்ஜி மட்டும்தான் கிடைக்கும். அதனால முன்னொரு காலத்தில் பல பேர் நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி அதாவது ஊட்டச்சத்து குறைபாடுனால பாதிக்கப்பட்டாங்க. உதாரணத்துக்கு விட்டமின் டி அண்ட் ஏவை சொல்லலாம். இதெல்லாம் ரொம்ப ரேரான விட்டமின்ஸ், நம்ம சாப்பிட்ற தினசரி சாப்பாட்டில் கிடைக்காது. இந்த மாதிரி நிலையில் மெக்கலம் அண்ட் டேவிஸ் அப்படிங்கிற ரெண்டு சயின்டிஸ்ட் விட்டமின் ஏவை நம்ம தினமும் சாப்பிட்ற அரிசிலேயே கிடைக்கிற மாதிரி அதோட ஜீனில் ஒரு விட்டமின் ஏ தயாரிக்கிற ஜீன் அதாவது பீட்டா கரோட்டின் ஜீனை உள்ள இன்சர்ட் பண்ணாங்க. இந்த ப்ராசஸ் பேர் உயிர் வலுவூட்டல் அதாவது பயோ ஃபோர்டிஃபிகேஷன். இதுக்கு கோல்டன் ரைஸ்னு பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் நிறைய சயின்டிஸ்ட் முன் வந்து விட்டமின் டி லைசின் மினரல்ஸ் எல்லாம் ரைஸில் ஃபோர்டிஃபை பண்ண ஆரம்பித்தாங்க. இப்படி உருவாக்கப்பட்ட தாவரம் தான் இந்த மேம்படுத்தப்பட்ட ஊட்டச்சத்து தரத்திற்கான அரிசியாக உருவாச்சு. இந்த மாதிரி மரபு பண்பு மாற்றப்பட்ட தாவரங்களில் ஒன்று அதிக பயிர் உற்பத்திக்காக உருவாக்கப்பட்ட பீட்டி காட்டன். மான்சாண்டோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி இதை முதன் முதலாக உருவாக்குனாங்க. இதை ஏன் உருவாக்குனாங்கன்னு தெரியுமா? காட்டன் பால்வாம்ஸ் அதாவது பருத்தி காய்ப்புழுலாம் விளையிற பருத்தி செடிகளை சாப்பிட்டு நாசம் பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் இந்த புழுக்களுக்கு எதிராக இருக்கிற பருத்தி செடிகளை உருவாக்கணும்னு நினச்சாங்க. அந்த தாவரத்தோட பேர் தான் பீட்டி காட்டன். பீட்டினா பெசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ், அது ஒரு பாக்டீரியா. அந்த பாக்டீரியாவில் இருக்கிற ஜீன் ஒரு டாக்ஸின் அதாவது நச்சை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த டாக்ஸினுக்கு இன்செக்டிசிடல் ஆக்டிவிட்டி அதாவது பூச்சி எதிர்ப்பு திறன் இருக்கும். அதனால் இந்த பீட்டி ஜீனை எடுத்து நம்ம பருத்தி தாவரங்களில் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமாக நுழைச்சி பீட்டி காட்டனாக உருவாக்குனாங்க. அடுத்தது மரபு பண்பு மாற்றப்பட்ட விலங்குகள்லாம் எதுக்கு உருவாக்குனாங்க, அதோட தன்மைகள் என்னென்னு பார்ப்போம். இது ஏன் உருவாக்கப்பட்டுச்சுன்னா மருத்துவ முக்கியத்துவம் வாய்ந்த புரதங்களை குறைவான செலவில் உற்பத்தி செய்ய இது ஹெல்ப் பண்ணுச்சு. அதே மாதிரி இது கால்நடையோட தர மேம்பாட்டுக்கு உதவுது. இதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா மேம்படுத்தப்பட்ட கம்பளி தரம் மற்றும் உற்பத்தி செய்யறதுக்காக அயல்ஜீனை பெற்ற செம்மறியாடு அதாவது டிரான்ஸ்ஜெனிக் ஷீப்பை உருவாக்குனாங்க. இந்த செம்மறியாடுகளை உருவாக்க சிஸ்டின் அமினோ அமிலம் அதாவது சிஸ்டின் அமினோ ஆசிட் உற்பத்திக்கான ஜீனை அதிகமாக வெளிப்படுற மாதிரி செஞ்சாங்க.
அதாவது ஓவரா எக்ஸ்பிரஸ் பண்ண வச்சாங்க. அடுத்த எடுத்துக்காட்டு, மீன்களில் அதிக வளர்ச்சிக்காக குரோத் ஹார்மோன் ஜீனை சால்மன் மற்றும் திலேபியா மீன்ல அதிகமா வெளிப்படும்படி செஞ்சாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோவில் மரபு பண்பு மாற்றம் பற்றி ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். டாடா, பை பை.